விளக்கமர் சீமார் அவர்களுக்கு எஸ்பி வருண்குமார் அவர்கள் அனுப்பிச்ச வக்கீல் நோட்டீஸுக்கு கவுண்டர் நோட்டீஸாக அவர் ஒன்று அனுப்பிச்சிருக்காப்ல யார் சீமார். அதில் எஸ்பி வருண்குமார் அவர்களை பயங்கரமாக அட்டாக் பண்ணி எப்போ அனுப்பிச்சாப்ல, இப்போ ஒரு நேற்று அனுப்பிச்சிருக்காப்ல, நேற்று போய் சேர்ந்துருக்கு அவருக்கு. நேற்று போயிருக்கா? ஒன்றுமே காணுமே, அது ஒன்றுமே வெளில வரல. ஆமாம், அவர் எஸ்பி வந்து உன்னை கேட்டு சத்யா எங்கே இருக்காப்ல அப்படின்னு கேட்டு வந்து இதை வச்சுங்க சத்யா, பார்த்து இதை கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு கொடுப்பார் அவர். எப்படி நீ சொல்கிற சோசியல் மீடியா முழுக்க வைரலாக கிடக்கு, அதில் உள்ள வந்திருக்கு என்ன கண்டென்ட் என்ன வந்திருக்குங்கிறது சோசியல் மீடியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கு. அதில் சும்மா சொல்லக்கூடாது, நம்ம சீமாரை வச்சு வெளுத்துருக்காப்புல எஸ்பியை. அப்படியா? சும்மா இதில் தான் பேசுகிறாப்புன்னு நினச்சோம்ல, மைக்கில் தான் அப்படி பேசுகிறாப்புல, வச்சு வெளுத்துருக்காப்புல. ஐயோ, செம்மையான இது, வெட்டி கடலில் 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 கடல் உதிக்கிறது, பிடிச்ச பிடி விடலையே, விழுந்து அப்படி கீழே விழுந்து காலை பிடிச்சிருக்காருன்னா கிட்டுக்கு பிடி பிடின்னு அவர் நவரே முடியல. யாரால எஸ்பி வரும்ன்றது நவரே முடியல. நீங்கள் மன்னிப்பு மன்னிச்சுட்டேன்னு சொன்னால் தான் விடுவேன் அப்படின்னு இவருடைய இதை பாருங்க. நம்ம அதை முழுசாக உள்ளே பேசுவோம், இங்கே டோட்டலாக பேசி நம்ம கண்டென்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓ, இப்படியாப்பட்ட ஒரு லெட்டர் அது, வீரதீரமான ஒரு லெட்ரு. அதில் ஒரே ஒன்றே ஒன்று மட்டும் தான் மிஸ்ஸு, என்னது கீழே சாவர்க்கருங்கிற பேர் மட்டும் தான் மிஸ்ஸிங், மற்றபடி அதை ஃபுல் டீட்டெயில் இருக்குது. அது என்னங்கிறத இப்போ நம்ம விவரிக்க ரொம்ப தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்குது, சொல்லுங்கள். அதான் அப்போ அந்த வீடியோவில் நம்ம பேசுவோம் அதை பற்றி. எஸ்பி வருண்குமார் அவர்கள் கொடுத்த வழக்கறிஞர் நோட்டீஸுக்கு திரும்ப சீமாக்கிட்டேருந்து ஒரு ரிப்ளை கவுண்டர் நோட்டீஸ் வந்திருக்கு. அதுக்கு பதில் கொடுத்துருக்காப்புல அந்த வக்கீல் நோட்டீஸுக்கு. அதாவது அந்த வக்கீல் நோட்டீஸ் எதற்காக கொடுக்கப்பட்டதுனாக்கா, மாமா அப்பாயை கைதாகிற அன்னைக்கு சீமாரு ஒரு ப்ரெஸ் மீட் எடுத்துறாப்புல. எப்போ கைதாக? அதான் அந்த சண்டாவளர்னு சொல்லி சாதியின் பேரை சொல்லி பாட்டு பண்ணாப்புல அப்படின்னு சொல்லி கைதாகிறாங்களே, அதில் அன்னைக்கு சீமார் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் தர்றாப்புல. அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசும்பொழுது இவருங்க அந்த எஸ்பி வருண்குமாருங்கிற ஒரு கரவங்கட்டி எங்களை அடிக்கிறாப்புல, அவருக்கு வந்து ஒரு சாதிய வன்மம் இருக்குது. அதுவும் என்னன்னாக்கா, பிறப்புலேயே ஒரு சாதி வன்மம் இருக்குது, பை பர்த்தே அவருக்கு வந்து ஒரு சாதி வன்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி இடைநிலை சாதிகளுடைய பெயர்கள்லாம் சொல்லி ஒரு அரசு ஊழியரை வேலை செய்ய விடாமல் தடுத்தல். தாமா, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வருது. ஒரு சாதிய வன்முறையை தூண்டுவதற்கான அனைத்து வேலைகளையும் இன்று செய்தார் ப்ரெஸ் மீட்டில். அது மட்டும் இல்லாமல் தேவாந்திர வேளாளர் எல்லா சமூகத்தையும் சேர்த்து இவர்களுக்கு எதிராக இவர் வந்து பிறப்புலேயே ஒரு சாதிய வன்மம் இருக்கு இவருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல. இப்போ இது வந்து அங்கே உள்ள மக்கள்கிட்ட இந்த வீடியோலாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு மற்ற சாதியை சார்ந்தவர்கள் இருக்காங்கல்ல, இவர் சாதியை சாராதவர்கள், அவங்களுக்கு வந்து இவர் மேலே ஒரு வெறுப்பு உண்டாகுது. இதன் காரணமாக இவர் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாப்புல. ஏங்க, இவ்வளோத்த தண்டையை வளர்ந்து கொடுக்குறியே, யாருக்கு யார் அனுப்புறது? எஸ்பி வருண்குமார் அவர்கள் வந்து தன்னுடைய வழக்கறிஞரை வைத்து சீமாருக்கு வழக்கமர் சீமாருக்கு அதில் வந்து எழுதியிருக்காப்புல, ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாப்புல, இத்தனை தண்டி வளர்ந்துருக்கேன்னு. ஆமாம், அந்த வக்கீல் நோட்டீஸில் அதில் எழுதிருக்க வாய்ப்பு இல்லை. மக்கள் மொழியில் எடுத்து சொல்லுவோம், இல்லை இல்லை, அவர் வருண்குமார் அவர் சீமான பார்த்துருந்தா இத்தனை தண்டி நீ வளர்ந்துருக்கிறியே அப்படின்னு அவர் எழுதியிருக்கிற தெரில. கண்டிப்பாக பார்த்துருப்பாப்புல அவர், ஏன்னா அவர் எஸ்பி ஆஃபீஸரு, ஏன்னா அடிக்கடி பார்த்துருப்பாப்புலன்னு வச்சுக்கோ, செலிபிரிட்டி தான், முக்கியம் இல்லை. கண்டிப்பாக அவர் இத்தனை தண்டி வளர்ந்துருக்குன்னு சான்ஸே இல்லை, ஏன்னா கரெக்டாக ஒரு அவதூறு பரப்ப மாட்டாங்க. அவதூறு கடை, நீ இந்த மாதிரி பேசாத இல்லாத, நீ ஒரு ஒரு ஓமைக்கு கூட இல்லாத சொல்லாத சார். உண்மைதான், நாம இந்த வீடியோனுடைய நம்ம ஒரு அவதூறு பரப்பிடக்கூடாது, அது உண்மைதான். நம்ம ஒரு நாள் பார்த்தோம், நம்ம இடுப்பு சீசுக்கு தான் இருக்கிறாப்புல அவரு. பார்த்தேன், எங்கடா சத்தம் வருது, போயிட்டு இருக்காப்புல, இங்கதான் நிக்கிறாங்க, எங்க அண்ணா குரல் மட்டும் வருது, இங்கே போயிட்டு இங்க பாக்கணுமா? சரிங்க, அது இல்ல அது இல்ல, அவ்வளவு ஹைட் இல்லைன்னு சொல்ல வரேன். அன்னைக்கு அண்ணன் நடந்து போகும்போது அண்ணன் பள்ளத்துல நடந்து போனாப்ல, நம்ம மேட்ல நின்னோம், கவனிச்சிங்களா? நம்ம மேட்ல நின்னோம், அதனால அண்ணன் பள்ளத்தில் நடந்து போடும்போது அதனால அப்படி தண்ணி வளர்ந்துருக்காரு, வெளியிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி பாடி ஷேமிங் வந்து யூடியூப், பாடி ஷேமிங்கே பண்ணல, நான் ஃபேக்ட் செக் சொல்றேன்னு பாடி ஷேமிங்கிறேன். இருந்தாலும் நான் சொல்றேன், யூடியூப் ஒருபோதும் வந்து பாடி ஷேமிங் பண்றது இல்லை. ஆமா, ஆனா இவரை பண்ணாலும் தவறு இல்லைங்கிறது வேற விஷயம். அதனால பார்த்தோடனே அவர் வக்கீல் வந்து நோட்டீஸ் என்ன நோட்டீஸ் கொடுத்துருக்கா அப்படின்னாக்கா, ஏயா இவ்வளோ இவ்வளோ தின்றியே, இது ஓகே, இவ்வளோ குடிக்கிறியே, இவ்வளோ குடிக்கிறியே, டெய்லி ஒரு புல் அடிக்கிற, உடனே அங்கதான் போகணுமா? ஒரு இளநீர் குடிக்கிறேன், ஒரு தண்ணி குடிக்கிறேன், ஒரு மது, ஒரு பாலகம் குடிக்கிறேன், ஒரு மாட்டு மூத்திரம் குடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்க. ஏப்பா, ஏன் மாட்டு மூத்திரம் உடம்புக்கு நல்லது? ஆமா, உங்க பார்வை ஆர்எஸ்எஸ் பார்வையில அது மாட்டு மூத்திரம் நல்லது. குருமூர்த்தி, குருமூர்த்தி சொன்னால் ஒத்தாம போயிடும் அப்படியா? அவங்களுடைய குருமூர்த்தியை விடு, அவங்களுடைய அந்த ஆணவமா ஒன்று எழுதியிருப்பாங்களே, வந்து ஆவணமா, அந்த கட்சி ஆவணத்துல இருக்குது. இது மாட்டு மூத்திரம், மாட்டு மூத்திரம் உடம்புக்கு நல்லதுன்னு அவங்க கட்சி ஆவணத்துல இருக்கு. இஸ் இட்?
ஐயோ நான் சும்மா நூல் பிடிச்சி அங்கிட்ட தான் வரமாட்டேன், இதுவே ஒரு நூல் தான் நான் பேசிட்டேன், இது நூலை பிடிக்கல இதுவே ஒரு நூல் தான் நான் பேசிட்டு இருக்கேன். மாட்டு மூத்திரம் குடிக்கிற நல்லது சொல்லிக்கலாம், மாட்டு மூத்திரம் குடிக்கிறது நல்லதுன்னா அவளை ஆவணத்துல இருக்கேன்ற. அப்புறம் நாளை காலில் காலைல காலில் ஒரு அரை லிட்டர் ரிலீஸ் பண்ணிட வேண்டியதுதானே, ரிலீஸ் பண்ற டெய்லி தான் குடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்றேன். அப்படியா இருக்கலாம், அதையும் தாண்டி வேற வாரமா யோசிச்சிருக்கலாம். மாட்டு மூத்திரமே உடம்புக்கு நல்லதுன்னா சரி, இல்ல மாட்டுக்கு எவ்வளவு நல்லது சொல்ல வர, எவ்வளவு நல்லது தெரியும், கரெக்டா நேரத்தை காப்பாத்துறோம். நன்றி, யோசிச்சா இருந்தா டக்குன்னு உள்ள விட்டேன். இப்போ அதில் எனக்கு அதான் வேண்டாம் தடிமாட்டு பையில அதெல்லாம் நீ என்ன தப்பு தப்பா எழுதுறா பேசாத, இது அவர் எழுதுன லெட்டர் நீ எழுதுன லெட்டர் இல்லை. இல்லை இது வழக்கறிஞர் கொடுத்த நோட்டீஸ் இது, வழக்கறிஞர் அவர் சார்பாக வழக்கறிஞர் கொடுத்த நோட்டீஸ் இது. அதில் என்ன தெரியும், அந்த தடிமாட்டு பையில டெய்லி புல் அடிக்கிற வந்து இவ்வளோ மண்டி தின்ற ஒரு புத்தி இருக்கு, ஒரு சாதிய மணல் இருக்கு அப்படின்னு சொல்றது, இது ஒரு பார்ப்பனிய புத்தி இல்லையா, இது ஒரு ஆரிய புத்தி இல்லைன்னா அறிவு கட்ட நாயே அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அவரால். ஏன்னா ஒரு வழக்கறிஞர், ஆமா எனக்கு இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு அவர் நேரம் நீதிபதி போனாங்க, நீதிபதி நாலு கேள்வி கேட்பாருல ஏன் இப்படிதான் நோட்டீஸ் அனுப்பிங்களான்ட்டு அவங்க அப்படி கேட்கல. பேசிருக்கீங்களே இதற்கு தங்களுடைய விளக்கம் என்ன சொல்லிட்டு ரெண்டு பேர்ல முடிச்சிட்டாங்க. அப்புறம் அவர் பார்த்துட்டு அதற்கான விளக்கத்தை தான் அந்த விளக்கண்ண வந்து விளக்கமாறு மாதிரி எழுதி சத்யா மறத்துட்டாப்ல, உண்மையிலேயே வேற லெவலில் ஒன்னு புரியல. மறந்துட்டாப்ல என்ன என்ன அப்படி என்ன, ஒரு சோசியல் முடியாமல் பல பேர் எழுதுறாங்க, ஆளாளுக்கு ஒன்று எழுதுறாங்க முழுசா, அந்த நாலு கடி அந்த நாலு நாலு பக்கமா நாலு பக்கம் லெட்டர் கிடைச்சா நான் பார்ப்போம், அதை கிடைக்கல இல்லைக்கா. உண்மையிலேயே அவருடைய அவருடைய கண்ணத்தால எஸ்பி வருண்குமாரோட கையை வச்சு அடிச்சாரு பாரு, இப்படி அவருடைய டிக்கி இருக்குல்ல யார் நம்ம சீமாரோட டிக்கி, அந்த டிக்கியால வருண்குமார் அவர்களுடைய அந்த பூட்ஸ் மாட்டின ஷூ கால் இருக்குல்ல, இவரு டிக்கியால அவளை காலை போய் இடிக்கிறாப்ல, அப்படி இடிக்கிறாப்ல கடைசியா போட்டாரு கிட்டுக்கு புடி அப்படி கீழே விழுந்து காலை அப்படி பிடிச்சாரு பாரு, நம்ம அண்ணன் விடவே இல்ல விடவே இல்லையா, அவர் எவ்வளவு முயற்சி பண்றாரு அண்ணனை கிடைக்க முடியல, அண்ணன் எங்க பயிற்சி எடுத்தவரு அப்படி பிடிச்சாப்ல பிடிச்சிட்டு நீ மன்னிச்சுட்டேன்னு சொன்னாலும் ஒரே வார்த்தை அது அண்ணன் மட்டும் ஆடுறது, நீ நல்லா புரிஞ்சுக்கணும், ஆடுறது அவர் அண்ணன் ஆடுறது இல்லையா, மன்னிச்சா இல்லையா சொல்லு, மன்னிக்கிறேன்னு சொல்லு, மன்னிச்சியா இல்லையான்னு சொல்லு, மன்னிச்சாலும் அவன் வந்து ஒரே வார்த்தை இவரு புடியில நகர முடியல அவரால், அப்புறம் நகர முடியாம அவர் என்ன பண்றாப்ல சரி காலை விடு சாரி சார் மன்னிச்சு படிக்கும்பொழுது எனக்கே மிரட்டு படிச்ச ஏங்க அவரு இப்ப எழுதுனதை விடுங்க நான் சொல்றேன்னுட்டு, அதாவது நாலு பக்கங்க அந்த விளக்கம் அந்த விளக்கங்கிற பேர்ல விளக்கம் எழுதுனது நாலு பக்கம், அதுல மூணு பக்கம் என்ன தெரியுமா, காவல்துறை எவ்வளவு முக்கியமான துறை, காவல்துறையில் உள்ள காவலர்கள் அனைவரும் என்னுடைய சொந்தங்கள், காவல்துறையில் உள்ள பெண்கள் அனைவரும் என்னுடைய சகோதரிகள், காவல்துறையில் உள்ள ஆண்கள் எல்லோரும் என்னுடைய சகோதரர்கள், இவருடைய உழைப்பால் தான் என்னுடைய குடும்பங்கள், தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மக்கள் இந்த தமிழ் மண்ணை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான துறை இந்த காவல்துறை, இந்த காவல்துறை வந்து முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டு கீழே வருகிற துறை, முதலமைச்சருடைய ஆட்சி சிறப்பாக நடப்பதால் இந்த காவல்துறையும் சிறப்பான ஒரு நடைமுறையில் இருக்கிறது, சட்டங்களை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான துறை, ஒரு மூன்று பக்கத்துக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்காப்புல கட்டுரை காவல்துறையின் சிறப்பு அம்சங்கள் என்ன ஏங்க, காவல்துறையில வந்து வருஷம் இதெல்லாம் போட்டியில் வச்சாங்கல்ல அந்த மாதிரி வந்து காவல்துறையின் சிறப்புகள் என்னன்னு கேட்டாங்கனாக்கா, இவருக்கு எழுதின விளக்கம் கொடுத்த நோட்டீஸ் இருக்குல்ல அதை அப்படியே கொண்டு போய் பிரிண்ட் அடிச்சு கொண்டு வச்சோம்னாக்கா ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1,00,000 தள்ளிட்டு வந்துடலாம்.
காவல்துறையின் சிறப்பு அம்சம் என்னன்னா அந்த கட்டுரை அப்படியே மூணு பக்கம் எழுதியிருக்காரு. அதுல முக்கியமான விஷயம் தெரியுமா, வழக்கமா அண்ணனுடைய அறிக்கைகள் எல்லாமே கரிகஞ்சி தான் எழுதுவான். கரிகஞ்சியா? கரிகஞ்சி தான் எழுதுவான். இது எழுதுறப்ப மட்டும் என்னன்னாக்கா கரிகஞ்சி எழுதுறேன் இல்ல 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 வேணாம் தவறாயிடும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா ரொம்ப முக்கியமான இதுக்கு மேல அவங்களை ரொம்ப தயாரா இல்ல. எவ்வளவு செய்ய முடியுமோ இதை மட்டும் நான் எழுதிக்கிறேன் விட்டு, இதை மட்டும் இதை மட்டும் விட்டு, இது உசுறு போடுற விஷயம் கரணம் தப்புனாலும் மரணம் ஆகிடும் வேண்டாம். அதனால உங்களை நம்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவரே ஓனாவே அப்படியே அவரே ஓனாவே வாங்கி அப்புறம் உட்காந்து அவரே கைப்பட எழுத முன்னாடியே கையெழுத்து பத்திரிக்கைன்னு உண்டு. இப்போ நம்ம திருமணம்னாக்கா ஆரம்பத்தில் கையெழுத்து பத்திரிக்கை அதுக்கு முன்னாடி போடா கலைஞர் எழுதுறது அப்படிதான்டா. அவங்க கார்மெண்ட் பேப்பர் வச்சு ஒன்றுக்கு ஒன்று வச்சு அஞ்சு பேப்பர் எடுப்பா அஞ்சு பேப்பர் எடுப்பாங்க. அதே மாதிரி திருமாவூரில் வந்து விடுதலை புள்ளிங்கிற பேர்லேயே இப்போ பத்திரிகை நடத்துவார். இவங்க நடத்த சொல்லி பார்ப்போம் இவங்க நடத்த இவ்வளோ பேர் டிஜிட்டல் வந்துச்சா டிஜிட்டல் டிஜிட்டலில் விடுதலை புள்ளிங்க போட்டு நடத்த சொல்லி பார்ப்போம் அவர் நடத்தினவர். இன்னொன்னு இவர் அசண்டாட்டெல்லாம் வந்து வந்தவர் இவர் காலத்தில் தகுதி என்ன அப்படின்னா எழுத்து தான், எழுத்து நல்லா இருந்தா உடனே அசண்டாட்டம் சேர்த்துக்குவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஆமாம் இவர் வந்தப்போ என்னன்னாங்க சுடுகாட்டில் நடிகைகளுடைய சுடுகாட்டில் எந்தெந்த நடிகைகள் புதைக்கப்பட்டிருக்காங்களோ இல்லை நான் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் சொல்கிறேன் ட்ரைல்ஸில் இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு அது வைரலாக போயிட்டு இருக்கு. ஆமாம் நாமளா வேணா எப்போ நான் ஒன்றும் சொல்லலப்பா அந்த கட்டை நீங்களும் வேணா பாருங்க. நான் வந்து உதவி தம்பி உதவி ஏற்கனவே இருந்த காலங்களில் அந்த வண்ணாரப்பேட்டை இடுகாட்டில் தான் அந்த புதுவெளியில் தான் போய் படுப்போம். படுக்கிறதுக்கு இடம் கிடையாது அப்போ படுப்போம். பகல் நேரத்தில் அந்த வாய்ப்பு காண்டி அழைவோம். இரவு நேரத்தில் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அந்த கல்லறை நெருங்குறப்ப ஓடி போய் படுப்போம் தம்பி. வடாபட்டு ஜெயலட்சுமி கலர்லையும் சோபா கலர்லையும் அப்போ ரெண்டு நடிகை இருந்தாங்க இறந்துட்டாங்க அவங்க தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அவங்க எனக்கு ஆச்சரியம் வந்தது. சரி நீ படுக்க போகிறது கல்லறையில் எதுக்கு நீ ஓடி போய் அந்த கல்லறை மேல படுக்கிறதுக்கு ஆசைப்படுறீ அப்படின்னா உடனே தம்பி கேட்குறீங்க சிமெண்ட்டு சிமெண்ட்டை கேட்குறேங்க. அப்போ சொல்கிறான் தம்பி அவளுக்கு பல கலரில் படுக்கிறப்ப அவளுக்கு கட்டிப்பிடிச்சு படுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் தம்பின்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை என்னடா இப்படி ஒருத்தர் இருப்பானா. எங்க நம்ம அறிவுறுப்படும் ஒரு ஒரு சுடுகாட்டில் போய் படுக்கிறதுக்கு சாதாரணமாக நம்ம விரும்ப மாட்டோம் அறிவுறுப்படுவோம். அது இறந்துட்ட ஒரு பெண் நடிகை கலரில் போய் வந்து அவளுக்கு கட்டிப்பிடிச்சு படுக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் வரும்னு சொல்கிறான் அப்படின்னா இவனை மனிதனாக நம்ம ஏற்றுக்க முடியுமா சொல்லுங்க சொல்லுங்க. என்ன ஜென்மம் புரியுதுங்களா அவரோட க்ளோஸ் அது வந்து அவரோட கனவுடா அது அவரோட கனவு. இது நான் சொல்றது அகாடமி கனவு காணுங்கள் சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கா? அப்துல் கலாம். எங்க என்ன சீமார் சொல்றாப்புல கனவு காணுங்கள் படா போட்டு ஜெயலட்சுமி சோபா கல்லறை படுத்துக்கிட்டு இந்த மாதிரி கனவு கனவு என்ன புரியல எனச்சே இல்ல அவர் பர்சனலா சொன்னதுல ஏன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் காஜியாவே இருந்துட்டு போட்டோம் இல்லையா? அதாங்க அவர் காஜியாவே இருந்துட்டு போட்டோம். அவர் பர்சனலா சொன்னது வந்து நேரம் கிடைக்கும் போது நல்லா ஈஸியா சொல்லி விட்டு போறாங்க வாய்ப்பு கிடைக்குது. சரி நீ பர்சனலா சொன்னதெல்லாம் நீ வெளில சொல்லல. ஜெயலலிதா அவர்கள் வந்து உங்ககிட்ட பர்சனலா சொன்னது நீ வெளில சொல்லலையா? புதுக்கோட்டை இப்ப என்ன பண்றாப்ல ஈழத்து கதையெல்லாம் நீ சொல்லிதானே கேட்டோம். அது பர்சனல் தானே பர்சனல் சொல்லலாமா? ஈழத்துக்கு எத்தனை பேர் போயிட்டு வந்திருக்காங்க திருமாவில இருந்து குளத்தமண்ணில இருந்து சுவையில இருந்து அப்துல் காதர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. அப்துல் காதர்ரா? சரி சரி அவர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்களா? அவங்க யாருமே அந்த கதையெல்லாம் சொல்லவே இல்லை. அது இல்லாம அவங்க பொக்கிஷம் பர்சனல். ஆனா அவங்க எல்லாரும் நீ தானே பர்சனலா சொன்னது. அது சொல்லக்கூடாதுல்ல. அப்ப நீ சொல்லலாம் இது. அதனால அதை சொல்லலாம். ஓகே இப்ப என்னன்னாக்கா கரிகஞ்சி நானே லெட்டர் எழுதுறேன். இது ரொம்ப முக்கியமான லெட்டர். இவரே கைப்பட எழுதியிருக்காப்ல. இவரே கைப்பட எழுதியிருக்காப்ல. டைப்பிங் எல்லாம் கிடையாது. டைப்பிங் கிடையாது. இப்படி வாய்ஸ் மெசேஜ் போடுவாப்ல அன்பு உறவுகளே அதுவும் கிடையாது. பேனாவில எடுத்து கிறுக்கி தள்ளிருக்காங்க. எழுத்து பத்திரிக்கை எனக்கு மிஸ் ஆகக்கூடாது. டைப் பண்றப்ப சரி ஒரு இக்கு ஒரு இஞ்சி மிஸ் ஆனாலும் கரணம் என் நெஞ்சு போயிடும். அதனால உயிர் போற விஷயம் இருந்தால அவரே கைப்பிடாடு எழுதிட்டு கடைசியா அவருக்கு வந்து ஒரு டவுட் வந்துருக்கு. என்னது இப்ப வாழ்த்துகளுக்கு வந்து இக்கு வருமா வராதான் டவுட் வந்துச்சு இல்ல கலைஞர் இல்லையா இன்னைக்கு இல்ல. அதனால நம்ம மன்னிப்புக்கு பெரிய இன்னு வருமா சின்ன இன்னு வருமானு ஒரு டவுட் வருது. ஏன்னா மிஸ் ஆயிருச்சுன்னா ஆமா ஆமா மன்னிப்புல மன்னிய தப்பா இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆபத்து வந்துடும் உன்னுடைய இதுக்கு என்ன தம்பி வரும்
பெரிய மண்ணு போட்டிருக்க பிரச்சனை சொல்லிட்டு இவரு என்னாக்கா சின்ன எண்ணு பெரிய ரெண்டுமே போட்டாப்புல நாலாப்புல தேவைப்படும் சேர்த்து கேட்டு வச்சுப்போன்னு சொல்லிட்டு போட்டாப்புல எழுதி மூணு பக்கத்துக்கு எழுதினவரு காவல்துறையின் தேவை என்னன்னு சொல்லிட்டு மூணு பக்கத்துக்கு கட்ட எழுதினாப்புல இல்ல அடுத்த ஒரு பக்கத்து எழுதின மாதிரினாப்புல இந்த மாதிரி ஐயா மரியாதைக்குரிய எஸ்பி வருண்குமார் அவர்களே உங்களுடைய நான் வந்து ரொம்ப லைட்டரா சொல்றேன் அவர் வந்து இதயத்தகம் புரட்சி டாக்டர் அம்மா அவர்கள் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு நாலு வரியை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் பெயருக்கே வர்றாப்புல இந்த மாதிரி அடைமொழியில போட்டு அதுக்கப்புறம் தான் பெயருக்கே வர்றாப்புல வந்துட்டு ஐயா இந்த மாதிரி வந்து உங்களுடைய சாதி என்னன்னு தெரியாது தெரியாது உங்க சாதி என்னன்னு உண்மையிலேயே சத்தியமா சொல்றேன்னு தெரியவே தெரியாது தெரியாது அப்படிங்கிறாப்புல ஆமா மாறி மாறி இப்படி காட்டி கொடுத்துக்கிறாங்க இப்ப ஐயோ அவனுக்கு அவன் வந்து ஏதோ எஸ்பி கிட்ட பேசும்போது அந்த எஸ்பி சொன்னாராமா அந்த அவன் சாட்டை திரும்ப என்கிட்ட சொல்லி விட்டு போயிட்டாங்க அதனாலதான் கனவு போனங்கயா அதனால இந்த சாட்டை திரும்பறதுதான் எனக்கு கடைசியில் அவனை கொத்து விட்டாரு எனக்கு அவன் தான் சொல்லி கொடுத்தது அதனால இதுல உள்நோக்கம் கொண்டு நான் எதையும் பேசலங்கய்யா தங்களுடைய மனதை புண்பட்டு இருந்தால் அதற்கு வந்து நான் உண்மையிலேயே வந்து மனம் மறந்துறேன் என்னுடைய நோக்கம் அது இல்லைங்கய்யா இப்போ மட்டும் இல்லைங்கய்யா இது இதுக்கப்புறமும் இல்லைங்கய்யா நீங்களும் ஐயா நீங்க வேணா பாருங்க அடுத்த ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷன் பார்க்குறீங்களா அடுத்த ப்ரொஃபஷன் இல்லை ஐயா வருங்கிற பேரே வாயில் வராது இல்லை இன்னும் பேசுனா அப்படி இதான் உனக்கு வேலை ஐபிஎஸ் படிச்சுட்டு தான் வேலையா நான் எங்கே ஒன்று கடிக்கிறேன் நான் எங்கே என்ன பண்ணுறேன் எங்கே படுத்துங்கிறேன் இதை பார்க்குறதா அவன் வேலைன்னு பேசுனா அப்படியே அந்த மாதிரிலாம் எடுத்து பேசல எதுவும் இதுக்கப்புறம் ஒன்றுக்கு அடிக்கணும்ல அதனால மன்னிப்பு கடிதங்கள் எழுதினாரு அதை தாண்டி 100 வருஷம் பண்ணாரு வெள்ளக்காரனுடைய பூட்ஸ்கள் எல்லாம் எப்படி பதம் பார்த்தாரு தெரியுமில்ல அதை மட்டும் தான் பண்ணல மத்தபடி சாவர்கருடைய எல்லா அச்சீவ்மெண்ட்டையும் அண்ணா க்ளோஸ் பண்ணிட்டாப்ல அது எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டாப்ல அப்படியா சாவர்கரை வந்து ஷூவை வந்து நேரடியாக என்ன பண்ணாப்லையோ அதை அதை லெட்டர்லேயே பண்ணிட்டாப்ல அவரு லெட்டர்லேயே பண்ணிட்டாப்ல மூணு பேஜ் எதாவது முடிஞ்சாரு லெட்டர்லேயே பண்ணி இதுக்கப்புறம் பண்ணுறதே ஒன்றும் இல்லை லிட்டர்லாம் பண்ணுறது ஒன்றுமே இல்லை எழுதிட்டு கடைசியாக சாட்டை சொல்லணும்னு கோத்து விட்டாப்ல இதை வந்து அவன் தாங்க சொல்லி கொடுத்தான் ஒருவேளை வந்து நீங்கள் கட்சியில் உள்ள நபர்கள் மீது ஏதாவது தவறு செய்கிறாங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் தாராளமாக எடுங்க எனக்கு அதை பற்றின எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு போற போக்குல கோத்துட்டு போயிட்டு அவரே வந்து தடவி ஒட்டி கொண்டு போட்டாப்ல போஸ்ட் ஆபீஸ் தெரியாதா ஒட்டி கொண்டு போய் போஸ்ட் பாக்ஸ்ல போட்டாப்ல போட்டு போஸ்ட் பாக்ஸ் பக்கத்துலயே இப்படியே கையெழுத்து நின்றுக்காப்ல நேரடியா கொண்டு கொடுத்து வர வேண்டியதுதானே எடுத்துட்டு போறாப்ல கரெக்டா போய் சேரணும்ல
இப்படியாக அந்த அக்னாலஜி முண்டை வாங்கியிருக்காப்புல நம்ம மரியாதைக்குள்ள இப்படி வரிசையா கோத்து விட்டே போயிட்டு இருக்காரு. இப்ப அதுல அதுல கவனிக்க வேண்டிய விஷயமே தான், தம்பிகள் கவனிக்க வேண்டிய இடம் அதான். ஆமா, ஜோம்பிகள் கவனிக்க வேண்டியது அதான். நேத்து பிரஸ் மீட் என்ன சொன்னாப்புல மாமா பையில, ஏ இந்த மாதிரி பேசிட்டாருன்னு என் தம்பி துரைமுருகனே ரெண்டு முறை கட்சி விட்டு நிக்கிறீங்க. ஆறு ஆறு மாசம் ஒரு வருஷம் அவர் அமைதியா இருந்து வருந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பியே சேர்த்திருக்கேன். அவரை ஒரே ஒரு தளபதியா இருந்து இயங்கினவருக்கு அது என்ன சாதாரண எல்லாம் வெளியில போப்பான். தளபதி என் கட்சியோட தளபதிக்கே இந்த நிலைமை தான். எனக்கு ஒரு நிறைய பேர் அவங்களெல்லாம் அமைச்சிருக்கிறாப்புல அவரு கேட்டா அவரை விட அவர் நல்லா பேசுறாராம், நிறைய கைதட்டு கிடைக்குதா, அதனாலே அமைச்சிருக்காரு பல பேர். அது மாதிரி வந்து தன்னை விட ஒருத்தன் வளர்றதுக்கு விட மாட்டாப்புல, தன்னை விட யாரையும் புகழையும் மாட்டாப்புல. தளபதினு ஒருத்தர் வார்த்தை சொல்றான், எனக்கு அப்பவே டவுட் இருந்தது இப்படி பேச மாட்டாப்புல, புகழே மாட்டாப்புல, அதுவும் மாமா பையெல்லாம் புகழே மாட்டாப்புல. இதுக்கு தளபதின்ற வார்த்தையில இது பயன்படுத்து என்னக்கா, லெட்டரை போட்டு சேஃப்டிக்கு எங்க தளபதினு சொல்லி வைக்குது, போட்டு கொடுத்தது ஒரு வேளை நாளைக்கு வெளில தெரிஞ்சு போச்சுன்னா தம்பி வந்து அசம்பாடுறது. பாரு நான் தளபதி தான் சொல்லியிருக்கேன், நான் அப்போ ஒன்று சொல்லுவேன் தம்பி அப்படின்னு மேனேஜ் பண்ணோம்ல அவங்ககிட்ட. ஏன்னா மேனேஜ் பண்ணலன்னா அவங்ககிட்ட இவரோட வீடியோ இருக்கிற வீடியோ அவன் இறக்கி விட்டான்னா என்ன பண்ணுறது? அவனுக்கு ஒரு நாலு நாள் எழுதிட வேண்டிய நாலு நாள் நாலு பேசி எழுதிட வேண்டியது கிட்டுக்குப்படி போட்ட வேண்டியதான் சொல்லுங்க. இப்போ எனக்கு இதுவும் இருக்கு, ஒருவேளை அவனையும் பிசுன்னு வந்துச்சார் அவரு. இல்லை இல்லை, அதான் இப்போ வந்து பிசுருன்னு வெட்டி விடணும் தட்டி விடணும்னு வந்துட்டாப்புல, அதனால சரியான நேரம் பார்த்து இதில் கோத்து விட்டாப்புல. ஏன்னா இப்போ கோத்து விட்டோடனே இப்போ காவல்துறை அடுத்ததாக ராஜீவ்காந்தி என்ன துரோகம் பண்ணாரு ஏங்க எங்க என்ன வியனரசன் எங்க துரோகம் பண்ணாரு உங்களுக்கு? ஏன் ஸ்டெர்லைட்ல போயிட்டு அவ்வளவு பெரிய போராட்டம், மக்கள் போராட்டம், அதை ஒருங்கிணைச்சிருக்காப்புல. அவங்க கட்சியை சேர்ந்த நபர்ல உள்ள கூட போய் சேர்க்கிற ஒருங்கிணைப்போலே ஒரு பாத்துருக்காப்புல. இவ்வளவுக்கு முதல் நாள் போன் பண்ணு, நீ தான் சொல்ற, நீ அண்ணா நீங்க போங்கண்ண, மூத்தவரா நீங்க போங்க, அதை போய் பண்ணுங்க. தம்பி தம்பி வியனரசன் நீங்க பண்ணுங்க. உள்ளே போக மாட்டேங்கிறான் குச்சமே இல்லாம அவர் வீல மண்டிடா மான மசாலா கொடுங்க மானு பேசுறாப்புல. இப்ப இந்த ரெண்டு பேரும் கைதிருக்காங்கல்ல, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி கைதானாங்க இல்லை அவங்க, அவ்வளோதான். அப்போ எல்லா தம்பிகளையும் கொஞ்சம் எனக்கு நாளைக்கே இவர் என்ன பண்ணுவார்னாக்கா, லிட்டரலாம் எப்படியே பண்ணுவாப்ல. இவருக்கு தான் எஸ்பி வருண்குமார் அவர்கள்ட்ட எப்படியாவது காண்டாக்ட் பிடிச்சி நேராக போய் உட்காந்து, தம்பி இது நீங்கள் அண்ணனை போய் தவறாக எடுத்துக்கூடாது தம்பி, இது நீங்கள் ஏதோ அண்ணவர்களே பேசிட்டா விடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவு எஸ்கேப் ஆகிடுவோம்ல. டிஎஸ்பி எஸ்பி ட்ரான்ஸ்ஃபர்லாம் அவரே பண்ணாப்பிலையே, நம்ம ஃபோன் காலில் கேட்கலையா? ஏடிஜிபி ஏடிஜிபி அதெல்லாமே பண்ணிட்டு இருக்காப்லையா? அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல. நாளைக்கே வந்து எஸ்பி வருண்குமார் ஏதோ ஒரு காண்டாக்ட். அப்போ அவருக்கு உள்வட்டத்தில் ஆள் இருக்கும்ல? ஆமாங்க, இப்போ எங்கேயோ ஒரு காண்டாக்டருக்கும் பிடிச்சி போய் நேராக உட்காந்து, இது தம்பி நீங்கள் தவறாக எடுத்துக்கூடாது தம்பின்னு டபார்னு கிடுக்கப்படியே போட்டுருவாப்புல. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இல்லை கரிகஞ்சி உங்கள் 14 பேரும் விட மாட்டாப்புல அவரு. எனக்கா
லிட்ரலாக அவங்க மனைவியை பற்றி அவருடைய பிள்ளைங்களை பற்றி நேரடியாக அந்த ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி போட்டதுலேருந்து ஆபாசமாக திட்டினதுலேருந்து ரொம்ப வன்மமாக திட்டினதுலேருந்து எல்லாமே நீங்கள் இந்த 17 நேரடியாக தொடர்பில் இருக்கீங்க நீங்கள் உங்கள் 17 பேரான ஒரு கோபம் இருக்கும்ல அவருக்கு அவங்க குடும்பத்துக்கு ஒரு கோபம் இருக்கும்ல அந்த கோபம் சீமா நாளைக்கு தம்பி நான் போடல தம்பி அது ஃபாக்கைடு தம்பி அது யாரோ பண்ண தம்பி நீங்கள் நல்லது தம்பி நீங்கள் அது சீமா நான் எதுவும் பேச நீங்கள் மனசு வச்சுக்காதீங்க கிடுக்கப்படிய போட்டு போயிட்டே இருப்பாப்ல சிம்பிள் சீமான் ஒரு பயங்கரமான கோழை கோழையிலையும் கோழை என்ன விட பெரிய கோழை அதனால அவரை நம்பி எந்த செயலும் செய்யாதீங்க கரிகஞ்சி உட்பட கரிகஞ்சே நினைச்சிக்கிட்டு இருப்பான் நம்மளெல்லாம் அண்ணன் விட மாட்டார் தலைபதியே விட்டுட்டாப்ல நீ எல்லாம் எந்த கதி அதனால தம்பிகள் எல்லாரும் அண்ணன் சொல்றாப்ல இனிமேலாவது புரிஞ்சுக்கிங்க கரிகஞ்சி சொல்றான் மாமா பையன் சொல்றான்ட்டு இந்த வாட்ஸ்அப்ல வர்றதை எடுத்துக்கிட்டு அப்படியே ட்விட்டர்ல கமெண்ட்ல போட்டு ஓடிடுவோம் யாரு பார்க்க போற எல்லா கமெண்ட்டும் வாட்ச் பண்றாஜா பிக் பாஸ்ல கூட ஒன்னு ரெண்டு செயல்கள் வாட்ச் பண்ணாம விட்டுறாங்க ஆனா இங்க எவ்ரி கமெண்ட்ஸ் திரும்பவும் சொல்றேன் கம்ப்ளைண்ட் பண்ணாத வரைக்கும் தான் அது சாதாரணம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க நீ வந்து இந்த ராஜா அதுவும் இந்த வீடியோவுக்கு கீழே ஆபாசமா வந்து கமெண்ட் பண்றது ட்விட்டருக்கு கீழே ஆபாசமா கமெண்ட் பண்றது ஃபேஸ்புக்கில் ஆபாசமாக கமெண்ட் பண்ணுறது இது எல்லாத்தையும் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்க தூக்குறாங்க ஆமாம் இப்போ ஏன்னா இது ரொம்ப இது இது வந்து சமூகத்தையே சீரழிக்கிற ஒரு கூடாரமாக மாறுது அப்படிங்கிறதுனால இதில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணுறாங்க இதை சார்ந்து ஆபாசமாக குடும்ப நபர்கள் குறித்து ரொம்ப ஆபாசமாக யாராவது பேசுகிறாங்கனாக்கா மார்ஃபிங் பண்ணி போகிறோம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள் நாம ஏதோ நாகரிகம் அடைஞ்சிட்டோம் படிச்சுட்டோம் நினச்சிட்டு இருந்தோம்னா இந்த படிக்காத தற்கொலையெல்லாம் அங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்குது ஆமாம் அதனால ரொம்ப கவனமாக இருந்துங்க அவர் கிடுக்கப்படியை போட்டுருவாப்புல உங்களோட நிலைமை மட்டும் யோசிச்சு செயல்படுங்க